இந்த வருஷத்தினுடைய ஆறாவது மாதத்துல கடைசி ஓய்வு நாளில் நாம் இருக்கிறோம். கர்த்தரை மட்டும் நமக்கு நல்லவராக போதுமானவராக இருந்து அவர் நம்மை நடத்தி வருகிறார். எல்லா தீமைகளுக்கும் நம்மை கிருபையாக விளக்கி இவ்வளவு நாள் நம்மை பத்திரமாக பாதுகாத்து உயிரோடு வைத்திருக்கிறார். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினால நாம் சத்தியங்களை இந்த இக்கட்டான நாட்களிலும் கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு தயவு பாராட்டி வருகிறார். நாம் இந்த நாளில நமது ஒரே பாதுகாப்பு எட்டாம் பாகத்தின் பாடத்தை படிக்க போகிறோம். அவர் ஒன்லி சேஃப்டி பார்ட் 8. என்ன படிக்க போகிறோம் என்றால், நமது பூர்வ அடையாள சின்னங்களை பாதுகாத்தல், பிரிசர்விங் அவர் ஏன்சியன்ட் லேண்ட்மார்க்ஸ் என்ற தலைப்பில நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். அந்த பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக இதுவரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம் என்பதை அ குயிக் ரிவ்யூ, வேகமான ஒரு மறுபார்வை நாம் செய்து விடுவோம். கிருபையே நமது ஒரே பாதுகாப்பு. We should be shielded by the grace of God every moment. ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவருடைய கிருபையினால் நாம் சூழப்பட்டிருக்க வேண்டும். முதலாவது பாதுகாப்பாக படித்தோம். இரண்டாவது, ஜெபமே, விழிப்போடு கூடிய ஜெபமே நமது ஒரே பாதுகாப்பு. சுயத்தை அல்ல, கிறிஸ்துவை சார்ந்திருத்தலே நமது ஒரே பாதுகாப்பு. நான்காவதாக, ரிட்டன் வேர்ட், எழுதப்பட்ட வார்த்தையே நமது ஒரே பாதுகாப்பு என்று படித்தோம். ஐந்தாவதாக, நாம் தேவனுடைய சொந்த சம்பத்தாக நிலைத்திருக்க வேண்டும், அதுவே நமது ஒரே பாதுகாப்பு. ஆறாவது வாரம், தேவனுடைய முகப்பிரகாசம், God's countenance, தேவனுடைய முகப்பிரகாசத்தின் ஒளியில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், அதுவே நமது ஒரே பாதுகாப்பு என்று படித்தோம். போன வாரத்துல தேவனோடும் தேவ ஜனத்தோடும் ஐக்கியம் இருக்க வேண்டும். தேவனோடு நாம் ஐக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளோடு, சபையோடு ஐக்கியம் உள்ளவர்களாக நாம் எப்பொழுது இருக்க வேண்டும், அதுவே நமது ஒரே பாதுகாப்பு என்று போன வாரம் படித்தோம். இப்படி ஆண்டுடைய கிருபையினால ஏழு வித்தியாசமான தலைப்புகளின் கீழ் நாம் சத்தியங்களை படித்து வருகிறோம். பட் ஓவரால் தலைப்பு என்ன? நமது ஒரே பாதுகாப்பு. இந்த நாளில ஒரு விசேஷமான பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன தலைப்பு? ஆரம்பத்தில் சொன்னோம் அல்லவா, Preserving our ancient landmarks. நமது பூர்வ அடையாள சின்னங்களை பாதுகாத்தல். ஏசாயா 8:20 வாசித்து ஜெபித்து நாம் தியானத்திற்குள்ளே கடந்து செல்வோம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி சொல்லுவோம், மனப்பாடமா சொல்லுவோம். இதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் என்ன கற்றுக்கொள்ள இருக்கிறோம்? ஜெபம் செய்வோமா? நல்ல பரமபிதாவே, உடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உடைய பாதப்படியில் வருகிறோம். தேவன் கிறிஸ்துவின் நாமத்தினால் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து இந்த தியானத்தை எங்களுக்கு விளங்க பண்ணும்படி நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களுக்கு ஒரே பாதுகாப்பு என்ன என்பதை ஒவ்வொரு வாரமும் கற்று வருகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் அந்த தெய்வீக பாதுகாப்பு எங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு பிரகாசமான மண்கண்களை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருக்கும் இந்த நெட்வொர்க் வசதியை ஆசீர்வதித்து கொடுங்க. தடையில்லாதபடி கர்த்தர் நடத்துங்க. இந்த ஓய்வு நாளின் ஆரம்பத்துல ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் கேட்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு நீர் இறங்கும்படி ஒப்படைக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை பரிசுத்தமாக்கும், ஆசீர்வதியும். எங்களோடு பேசும் கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும், நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, லேண்ட்மார்க்ஸ் என்ற வார்த்தை நம்முடைய தலைப்பு அதுதான், பிரிசர்விங் அவர் ஏன்சியன்ட் லேண்ட்மார்க்ஸ். இந்த லேண்ட்மார்க்ஸ் என்ற வார்த்தைக்கு இருக்கிற மற்ற அர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லைக்குறி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அர்த்தம் பார்த்தோம், அடையாள சின்னங்கள்னு நம்ம ஆரம்பத்துல படிச்சோம்.
ஒரு முக்கியமான அர்த்தம் எல்லைக்குறி, இன்னொரு அர்த்தம் மைல் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு அடையாள சின்னங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். அதுக்கு சம்பந்தமான படங்களை நம்ம பார்க்கிறோம். லேண்ட்மார்க்ஸ் என்றால் எல்லைக்குறி, மைல்கல், அடையாள சின்னங்கள் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். பைபிள் பிரத்யேகமாய் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? லேண்ட்மார்க்ஸ் என்பதற்கான தமிழ் வார்த்தைகளை நம்ம பைபிள்ல பார்த்தோம் என்று சொன்னால் சில வசனங்களை படிப்போம். உபாகமம் 19:14 உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமாயிருக்கும் காணி ஆட்சியில முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை ஒற்றி போடாயாக. ஆங்கிலத்தில் படிப்போமே, Thou shall not remove thy neighbor's landmark. அந்த பகுதி மாத்திரம் போதும். முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை ஒற்றி போடாயாக. எல்லையை என்ன பண்ணாத, ரிமூவ் பண்ணாத. ஒரு எல்லைக்குறி இருக்கு, அதை ரிமூவ் பண்ணாது. கவனிச்சிங்களா? உபாகமம் 27:17 இன்னொரு வசனம், பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. Curse be he that removeth his neighbor's landmark. நிலத்துல நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒரு எல்லைக்குறி வச்சிருக்கிறாங்க, நம்ம அதை ரிமூவ் பண்ணலாமா? அப்படி செய்யாதே, அப்படி செய்தால் நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய். கவனிச்சிங்களா? எல்லைக்குறி, லேண்ட்மார்க். இன்னொரு வசனம் படிப்போம், நீதிமொழிகள் 22:28 நீதிமொழிகள் 22:28 தானா வேதாமத்தில் நான் திறந்து நான் பார்த்துக் கொள்கிறேன். நீதிமொழிகள் 22:28 வசனம், உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. Remove not the ancient landmark which thy fathers have set. இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 23:10 படிக்கிறோம், பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. ரிமூவ் நாட் தி ஓல்ட் லேண்ட்மார்க் அப்படின்னு படிக்கிறோம். பாத்தீங்களா, பைபிள்ல லேண்ட்மார்க் என்று வர்ற இடத்துல எல்லாம் எல்லைக்குறி அப்படின்னு இந்த வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை வர்ற இடத்துல எல்லா இடத்துலயுமே ரிமூவ் நாட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது. மாற்றாதே, ஒற்றி போடாதே, அதை நீக்கி விடாதே என்ற அர்த்தத்தில் எல்லாம் ஆண்டவர் இந்த வார்த்தையை 5 இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். லேண்ட்மார்க் என்ற வார்த்தை பைபிள்ல 5 இடங்களில், அந்த 5 பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தான் இடம்பெற்றிருக்கிறது. 5வது இடத்தை நம்ம சற்று நேரம் கழித்து பார்க்க போகிறோம். கவனிச்சிங்களா? அப்ப 5 இடங்களிலும் வருகிற வார்த்தை என்ன? லேண்ட்மார்க் என்பதற்கு எல்லைக்குறி, அதோடு நீக்கி போடாதே என்ற அர்த்தத்துல வருகிறது. எல்லைக்குறியும் நீக்கி போடாது. இன்னும் ஒரு தடவை எங்கன்றது நம்ம போக போக படிக்க போறோம். அன்பானவர்களே, இந்த பின்னணியை மனதில் வைத்துக் கொண்டு வாசிப்போமே. கிறிஸ்டியன் டெம்பரன்ஸ் அண்ட் பைபிள் ஹைஜீன் என்ற புத்தகத்துல எலன் வைட் அம்மையார் 116 எழுதுறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்களேன், அவர் ஒன்லி சேஃப்டி இஸ் இன் பிரிசர்விங் தி ஏன்ஷியன்ட் லேண்ட்மார்க்ஸ். நமது பண்டைய பூர்வ அடையாள சின்னங்களை, நமது பண்டைய எல்லைக்குறிகளை, பூர்வ எல்லைக்குறிகளை பாதுகாப்பதே, பத்திரப்படுத்துவதே நமது ஒரே பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன வசனத்தை குறிப்பிட்டு காட்டுறாங்க பாருங்களேன், ஏசாயா 8:20 எடுத்து காட்டுறாங்க. To the law and to the testimony, if they speak not according to this word, it is because there is no light in them. வேதாகமத்தையும் சாட்சியாமத்தையும் கவனிக்க வேண்டும், இவைகள் படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை அப்படின்னு வசனத்தை எடுத்து சொல்றாங்க. அப்ப இந்த வசனத்துலதான் நம்முடைய பூர்வ எல்லைக்குறிகள், நம்முடைய பூர்வ அடையாள சின்னங்கள் இந்த ஏசாயா 8:20 அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு நான் படிக்க போற பாடம் ஒரு முக்கியமான ஒரு பாடம். பூர்வ அடையாள சின்னங்கள் ஆண்டவர் என்னென்ன கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம படிக்கப்போம்.
முதல்ல யாரிடத்திலிருந்து தொடங்க போறோம் என்று சொன்னால், பூர்வ இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தொடங்க போறோம். பூர்வ இஸ்ரவேலரின் இரண்டு பூர்வ எல்லைக்குறிகள் அல்லது இரண்டு பூர்வ அடையாள சின்னங்கள் என்னென்ன பார்த்தோமே, அதை திரும்ப விலாவாரியாக பார்க்க போகிறோம். முதலாவது என்ன பார்த்தோம், வேதம். வேதத்தையும் the law அப்படின்னு படிக்கிறோம் ஆங்கிலத்தில். the law என்பதற்கு தோரா, தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது லா என்பதற்கு, சரிங்களா? பின்னாடி வருவோம். லா, தோரா, தோரா பஞ்சாகமங்களையும் குறிக்கும், வேதம் என்பது பத்து கட்டளைகளை குறிக்கும். இன்னொரு வார்த்தை சாட்சியாகமம், the testimony, தீர்க்க தரிசிகளின் சாட்சி என்று நாம் சொல்லலாம். நம்ம விவரமாக படிக்கப்போம். பாருங்களேன், ஸ்ட்ராங்ஸ் எக்ஸாஸ்டிவ் கன்கார்டன்ஸ். இங்க ஒரு கன்கார்டன்ஸ், ஒத்துவாக்கி அகராதி. இதே ஒத்துவாக்கி அகராதி நான் என்னோட கையில வச்சிருக்கேன். இந்த ஒத்துவாக்கி அகராதியில நாம் எடுத்து ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், லா என்பதற்கு, வேதம் என்பதற்கு இருக்கிற எபிரேய வார்த்தை தோரா, தோரா என்று சொல்வார்கள். இந்த கன்கார்டன்ஸ்ல ஒத்துவாக்கி அகராதியில விளக்கம் கொடுத்திருக்கு, இந்த தோரா என்பதற்கு ரெண்டு அர்த்தங்கள். ஒன்னே இது பஞ்சாகமங்களை குறிக்கும், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த ஐந்து புஸ்தகங்களை குறிக்கும். டோரா என்பது பத்து கட்டளைகளையும் குறிக்கும் என்று ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ல H8451 ரெஃபரன்ஸ்ல நம்ம இதை என்ன செய்யறோம், தெளிவாக பார்க்கணும். ஆகவே டோரா என்ற எபிரேய வார்த்தை பத்து கட்டளைகளை குறிக்கும், மிக விசேஷமாக பத்து கட்டளைகளை குறிக்கும். அது ஐந்து புஸ்தகங்களையும் ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் குறிக்கும். இந்த ஐந்து புஸ்தகங்கள், முதல் ஐந்து புஸ்தகங்களை தான் யூதர்கள் டோரா என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இதை மனசுல பதிச்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம். சில உதாரணங்கள் பாருங்களேன். சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து, பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தில் என்ன போட்டிருப்பாருங்க, பட் இஸ் டிலைட் இஸ் இன் த லா ஆஃப் த லார்ட். வேதம் என்பதற்கு என்ன போட்டிருக்கு, அவருடைய வேதம், லா ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய வேதம் என்று சொன்னால் கர்த்தருடைய சட்டம், கர்த்தருடைய பிரமாணம் அப்படித்தான் இங்க படிக்கிறது, த லா ஆஃப் த லார்ட். ஒரு வசனம் பாருங்க, சங்கீதம் 119:97, 142 ஆகிய வசனங்கள் எல்லாம் கவனிப்போமே. என்ன படிக்கிறோம், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நான் முழுவதும் அதன் தியானம். ஓ ஹவ் ஐ லவ் தை லா. நம்ம வேதம் சொல்லும் பொழுது பைபிள், பைபிள் சொல்லுவோம். ஆனா பைபிள் என்ன சொல்லியிருக்கு, வேதம் என்றால் லா, பத்து கட்டளைகள், நியாய பிரமாணம் அப்படின்னு படிக்கிறோம். 142 வசனம் பாருங்க, உங்களுடைய நீதி நித்திய நீதி, உங்களுடைய வேதம் சத்தியம். The righteousness is an everlasting righteousness and thy law is the truth. என்னது, நியாய பிரமாணம், பத்து கட்டளைகள். ஆகவே லா என்ற வார்த்தை பைபிள்ல பிரதானமாக, இந்த வேதம் என்ற வார்த்தை பத்து கட்டளைகளை சுட்டி காட்டுகிறதாக நீங்க சங்கீதங்கள்ல, இந்த வேதாமத்துல பல இடங்களை நாம் பார்க்க முடியும். பத்து கட்டளைகளை சுட்டி காட்டுகிறது வேதம் என்பது, பத்து கட்டளை. சாட்சியாகம் என்பது தீர்க்க தரிசிகளுடைய தூதுகளின் தொகுப்பு என்று நாம் சொல்லலாம். இதை எங்க ஆதாரம் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்முடைய பைபிள் கமெண்ட்ரியில, 7th பைபிள் கமெண்ட்ரி வால்யூம் 4 பக்கம் 144 நம்ம அதை பார்க்கிறோம். பாருங்களேன் என்ன வாசிக்கிறோம், The prophets of God were his witnesses. The prophets of God were his witnesses or spokesmen and the testimony they bore was his message of wisdom and life. தேவனுடைய வாயாக செயல்பட்ட தீர்க்கதரிசிகள், தேவனுடைய சாட்சிகளாக செயல்பட்ட தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க, தேவனுடைய ஞானத்தை குறித்தும், தேவனுடைய ஞானத்தை குறித்தும், தேவனுடைய ஜீவனை குறித்தும் அவர்கள் செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். அப்படி அவர்கள் பகிர்ந்த செய்திகளின் தொகுப்பு தான் சாட்சியாகமம். விளங்க கொண்டீர்களா?
அப்ப வேதாகம் வேதம் என்றால் பத்து கட்டளைகள், சாட்சியாகமம் என்று சொன்னால் தீர்க்கதரிசிகளின் செய்திகளின் தொகுப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பாருங்க இந்த ரெஃபரன்ஸ் இங்க இருக்கு, எஸ்டி கமெண்ட்ரி வால்யூம் 4 பேஜ் 144. The prophets of God were his witnesses or spokesmen, and the testimony they bore was his message of wisdom and life என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட நீங்கள் தேவ சித்தத்தை அறிய வேண்டுமா, தேவ சித்தம் அறிய வேண்டும், சீர்வாழ்வுக்கான வழிகாட்டுதலை பெற வேண்டும் என்றால் அல்டிமேட்லி எங்க போனோம், கோ டு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையிலிருந்து மாத்திரம்தான் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும், சீர்வாழ்வுக்கான வழிகாட்டுதலை கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவர் வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருந்தார். வேதாந்தத்தில் நன்றாக கவனித்து பாருங்கள், இணை பிரியாத இரண்டு வெளிச்சங்கள் எது அப்படின்னா, வேதம் சாட்சியாகும், லா அண்ட் தி டெஸ்டிமனி, இந்த ரெண்டுமே இணை பிரியாத வெளிச்சங்களாகவே நம்ம பைபிள்ல பல இடங்கள்ல பார்க்க முடியும். சில உதாரணங்களை மாத்திரம் பார்ப்போமே, ஒவ்வொன்றாக சில வசனங்கள் படிக்க போறோம். தேவனுடைய திருச்சபைக்கு நியாய பிரமாணமும் லா, தீர்க்கதரிசிகளின் ஊழியமும் டெஸ்டிமனி மிக அவசியம், இரண்டும் இணைந்தே செல்லும். பழையப்பாடு முழுவதிலும் இவைகள் இரண்டையும் வைத்தே தேவன் தமது ஜனத்தை வழி நடத்தினார். பாருங்களேன் சில வசனங்கள், நீ அவர்களை நோக்கி, எருமையா 26:4-6, நீ அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தோம், நீங்கள் கேளாமல் போன என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படிக்கும். தீர்க்கதரிசிகள் டெஸ்டிமனி, and thou shalt say unto them, thus say the Lord, if ye will not hearken to me to walk in my law which I have set before you. English la mari varu, naan ungal munmaiyatha en nyaya pramanathin padi neengal nadakkum padikum neengal en solla kelamar ponal pathingala, to walk in my law, to hearken to the words of my servants the prophets, kamsingala law and the prophets, vedam sachiyagamam appdi sonna law and the prophets, பத்து கட்டளைகள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள், இதை நீங்க கவனிக்காம போயிட்டீங்க அப்படின்னு ஆண்டு சொல்றார். அப்படி நீங்க கேட்காம போனதுனால, பத்து பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளின் எச்சரிப்புகளையும் கேட்காம போனதுனால, நான் இந்த ஆலயத்தை சிலோவை போலாக்கி இந்த நகரத்தை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பாகவும் சாபமாக்கி போடுவேன், எருசலேமின் தேவாலயம் சாலமோன் கட்டின தேவாலயத்தை நான் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். ஏன், நீங்க law and the prophets, பத்து பிரமாணம் தீர்க்கதரிசிகள் வார்த்தைகளுக்கெல்லாம் நீ செவி கொடுக்கல, விளங்குத உங்களுக்கு, அன்று அதை இணைத்தே பேசுகிறார் ரெண்டை. இன்னொரு வசனம் பாருங்க, புலம்பல் 2:9, அவள் வாசல்கள் தரையில் அமிழ்ந்து கிடக்கிறது, அவள் தாழ்பாள்களை முறித்து உடைத்து போட்டார், அவள் ராஜாவும் அவள் பிரபுக்களும் புரஜாதியாருக்குள் இருக்கிறார்கள், அவள்னு இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி குறிப்பாக இந்த பாபிலோனுக்கு கைதிகளை போனார்களே, யூதா கோத்திரம், யூதா பென்மின் கோத்திரம், அவங்களை பற்றி இங்க படிக்கிறோம் சரிங்களா. அவள் அப்படின்னா எருசலேம், எருசலேமின் வாசல்கள் தரையில் அமிழ்ந்து கிடக்கிறது, எருசலேமின் தாழ்பாள்களை முறித்து உடைத்து போட்டார், எருசலேமின் ராஜாவும் எருசலேமின் பிரபுக்களும் புறஜாதியாருக்குள் இருக்கிறார்கள், வேதமும் இல்லை, அவள் தீர்க்கதரிசியில் கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை, வேதம் தீர்க்கதரிசியில் கவனிக்கிறீங்களா, her gates are sunk into the ground, he hath destroyed and broken her bars, her king and her princes are among the Gentiles, the law is no more, her prophets also find no vision from the Lord. Law and the prophets, அதாவது இந்த பாபிலோனுக்கு கைதிகளா போன குறிப்பாக நிலைமைய எருமையா இங்கே புலம்பலாக சித்தரித்திருக்கிறார். வேதமும் இல்லை, தீர்க்கதரிசிகளுக்கு தரிசனமும் கிடைக்கிறது இல்லை. இசைக்கில் 7:26 பாருங்க, விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், அழிவின் மேல் அழிவு வரும், துர்ச்செய்தின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும், அப்பொழுது தீர்க்கதரிசியின் இடத்துல தரிசனத்தை தேடுவார்கள், ஆனாலும் ஆசாரியின் இடத்துல வேதமும் மூப்பரிடத்துல ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போகும். அந்த வார்த்தை கவனிக்கிறீங்களா, தீர்க்கதரிசியின் இடத்துல தரிசனம், ஆசாரியின் இடத்துல வேதம். அந்த வசனத்தின் ஆங்கிலத்தின் பிற்பகுதி பாருங்க, but the law shall perish from the priest and counsel from the ancients,
மேல் வார்த்தையில் படிக்கிறோம் then shall they seek a vision of the prophet law and the prophets பார்க்கறோம்ல வேதம் தீர்க்க தரிசனம் இந்த ரெண்டையுமே ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்திருந்தாரு ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க கீழ்படியாம போனதுனால அழிவை சந்தித்தார்கள் இதுவும் பாபிலோனுக்கு சிறையிருப்பு போனாங்களே அதோடு சம்பந்தப்பட்ட வசனம் தான் எசேக்கியேல் 26 நீதிமொழி 29:18 பாருங்க தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல மக்கள் நல்லா தெரிஞ்ச வசனம் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீரிட்டு போவார்கள் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் வேர் தேர் இஸ் நோ விஷன் தி பீப்பிள் பெரிஷ் விஷன் தீர்க்க தரிசனம் சரிங்களா அதான் தமிழ்ல தீர்க்க தரிசனம் பட் ஹி தட் கீப் த லார்ட் ஹாப்பி இஸ் ஹி அப்ப பாருங்களேன் தேவனுடைய ஜனங்கள் சீர்கடாமல் இருப்பதற்காக ஆண்டவர் விட்டு விலகி விடாமல் இருப்பதற்காக ஆண்டவர் கம்யூனிகேஷன் கொடுத்திருந்தார் ரெண்டு விதமான கம்யூனிகேஷன் ஒண்ணு என்ன 10 கட்டளைகள் லா இன்னொன்னு என்ன தி ப்ராஃபெட்ஸ் தீர்க்க தரிசிகளின் ஊழியம் டெஸ்டிமனி அதான் டெஸ்டிமனி அப்போ வேதம் தீர்க்க தரிசனத்தின் சாட்சி இந்த ரெண்டையுமே ஆண்டவர் பூர்வ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பூர்வ எல்லைக்குடிகளாக பூர்வ அடையாள சின்னங்களாக கொடுத்திருந்தார் என்பதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம் இப்ப இஸ்ரேல் ஜனத்திற்கு மோசே 10 கட்டளைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று தந்தார் நமக்கு தெரியும் தி லா அவர் தீர்க்க தரிசியாகவும் செயல்பட்டார் ப்ராஃபட்டாகவும் செயல்பட்டார் மோசே 40 வருஷம் தீர்க்க தரிசியா இருந்தார்ல நம்ம இதை அறிந்திருக்கிறோம் ஒரு வசனம் பாருங்களேன் ஓசிய 12:13 கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் யார் அவரு மோசே தீர்க்க தரிசியினால் காக்கப்பட்டான் இந்த தீர்க்க தரிசி தான் 10 பிரமாணங்களையும் கொண்டு வந்தாரு ஆண்டோட சமூகத்தில இருந்து பாத்தீங்களா அந்த தீர்க்க தரிசி தான் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார் இங்கிலீஷ்ல படிக்கணும் பாருங்க அண்ட் பை எ ப்ராஃபட் தி லார்ட் பிராட் இஸ்ரேல் அவுட் ஆஃப் ஈஜிப்ட் அண்ட் பை எ ப்ராஃபட் வாஸ் ஹி ப்ரிசர்வ்ட் கவனிச்சீங்களா ப்ரிசர்விங் தி ஏன்ஷியன்ட் லேண்ட்மார்க்ஸ் படிச்சுட்டு இருக்கிறோம் பூர்வ அடையாள சின்னங்களை எல்லைக்குறிகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ன அர்த்தம் ஆண்டுடைய பிரமாணத்தையும் ஆண்டுடைய தீர்க்க தரிசிகள் மூலமாய் கிடைத்திருக்கக்கூடிய சத்தியங்களையும் நம்ம என்ன செய்யணும் பத்திரப்படுத்தணும் எங்க பத்திரப்படுத்தணும் நம்முடைய உள்ளத்திலே பத்திரப்படுத்த வேண்டும் நம்முடைய இருதயத்தில் பத்திரப்படுத்தணும் என்ன அர்த்தம் ஆண்டுடைய பிரமாணத்தின்படியும் தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகள்படியும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஒரு வசனம் பாருங்களேன் எஸ் சங்கீதத்துல சங்கீதம் வசனம் 40 சங்கீதம் சங்கீதம் 40:8 பாருங்க சங்கீதம் 40:8 என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது அப்போ we should preserve the law and the testimony தேவனுடைய பிரமாணம் 10 கட்டளைகளையும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் கிடைக்கிற ஆலோசனைகளையும் சாட்சியான ஆலோசனைகளையும் நாம் பிரிசர்வ் பண்ணணும் நம்முடைய இருதயத்திலே பதிக்க வேண்டும் அவைகளின்படி நடக்க வேண்டும் இதைத்தான் ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்களத்திலே எதிர்பார்த்தார் விளங்குதா உங்களுக்கு அவைகளை மீறிய பொழுது அந்த பூர்வ எல்லைக்குறிகளை விட்டு விலகின பொழுது அவர்கள் சாபங்களை சந்தித்தார்கள் அதன வசனங்களில் படித்தோம் ஆனால் 10 பிரமாணம் தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகள் கீழ்ப்படிந்து நடந்தால் நாம் காக்கப்படுவோம் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டு பாதுகாத்தார்ல போஷித்தான் அவங்கதான் திமிரு பிடிச்சு ஆண்டு கீழ்ப்படியாம எல்லா சாபங்களையும் அழிவுகளையும் சந்தித்தார்கள் நமக்கு நல்ல பாடம் அன்பானவர்களே அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா பழையற்பாடு முழுக்க வேதம் சாட்சியாகும் கொண்டுதான் தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்தினார் வேதம் என்றால் 10 கட்டளைகள் சாட்சியாகும் என்றால் தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகள் அப்போஸ்தலர் காலங்களிலும் பிரமாணம் தீர்க்க தரிசன ஊழியம் அல்லது தீர்க்க தரிசன வரம் இரண்டுமே செயல்பாட்டில் இருந்தது சந்தேகமே கிடையாது நமக்கு நல்லா தெரியும் ஆண்டர் இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு வந்த அப்போஸ்தலர்கள் பவுல் பேதுரு இவங்க எல்லாம் ஆண்டோடைய பிரமாணங்கள் படிதான் நடந்தார்கள் அப்படித்தானே ஆண்டோடைய பிரமாணங்கள் படி 7ஆம் நாள் ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள் இது அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல பல இடங்களை படிக்கலாம் அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் எல்லாம் படிச்சு பாருங்க ஓய்வு நாளை அவர்கள் ஆசரித்தார்கள் நம்ம தெளிவா படிக்கலாம்
ஆகவே பிரமாணம் இருந்தது, தீர்க்க தரிசன ஊழியமும் இருந்துச்சு. பவுல், பர்னபா இவங்கெல்லாம் தீர்க்க தரிசிகளாக செயல்படும்படி ஆவியானவர் அவர்களை பிரித்தெடுத்தார். அப்போஸ்தல 13 முதல் 2 வசனங்களை படிக்கிறோம். அதே போல நீங்க பாருங்க, அப்போஸ்தல 21:8 வசனம் படிச்சீங்கன்னா, பிலிப்பு என்ற சுவிசேஷகன், பிலிப்புவுக்கு 4, பிலிப்பு என்ற டீக்கன், அவர் சுவிசேஷகரும் கூட, அவருக்கு 4 பொம்பளை பிள்ளைகள், அந்த 4 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி படிக்கிறோம். அப்போஸ்தலர் 21:8. ஆகவே அப்போஸ்தலர் காலங்களிலும் இந்த பிரமாணம், தீர்க்க தரிசன ஊழியம் எல்லாமே செயல்பாட்டில் இருந்தது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இடைப்பட்ட 2 காலங்களில, கிபி 538 இருந்து கிபி 1798 வரைக்கும், 1260 ஆண்டுகள் காலகட்டத்துல, 1260 இயர்ஸ், அந்த காலகட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, கத்தோலிக்கம் போப்பு மார்க்கம் ஆட்சி செய்தது. அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கத்தருடைய பிரமாணத்தை அது தரையிலே தள்ளியது, சத்தியத்தை தரையிலே தள்ளியது. அப்படிதான் படிக்கிறோம். ஒரு வசனம் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், தானியல் புத்தகம் 8 தானியல் புத்தகத்துல 8 போனீங்கன்னா, வசனத்தை நீங்க பைபிளை எடுங்க, பைபிளை திறந்து நம்ம அந்த வசனத்தை படிக்க போறோம். தானியல் புத்தகம் 8 8 பண்டா வசனம் பாருங்க, வசனம் 12, போப்பு மார்க்கத்தை குறித்து இங்க படிக்கணும். பாதகத்து நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது, அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. சின்ன கொம்பு என்ன பண்ணிச்சான், சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. சத்தியம்னா என்ன, நம்ம படிச்சோம், உம்முடைய வேதம் சத்தியம். சங்கீதம் 142 படிச்சோம், சங்கீதம் 142. உம்முடைய வேதம் சத்தியம், தி லா இஸ் தி ட்ரூத். ஆண்டுடைய 10 பிரமாணம் தான் சத்தியம். இந்த கத்தோலிக் சபை என்ன பண்ணுச்சு, ஆண்டுடைய பிரமாணத்தை மாற்றி போட்டது. 2 கற்பனையை நீக்கினார்கள், செலவணக்கம் செய்யாத என்ற பிரமாணத்தை நீக்கினார்கள். 4 பிரமாணத்தை என்ன பண்ணாங்க, ஓய்வு நாள் பிரமாணத்தை மாற்றினார்கள். ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பைபிள் படி சொல்லப்பட்டிருக்கிற 10 கற்பனைகளில் சொல்லப்பட்டிருக்கிற 7 நாளாகிய ஓய்வு நாளை மாற்றினார்கள், 1 நாளுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றினார்கள். அப்புறம் என்ன பண்ணாங்க, 10 பிரமாணத்தை 2 பிரித்தார்கள். 10 பிரமாணத்தை உடைச்சிட்டாங்க, 2 உடைச்சிட்டாங்க, சரிங்களா. அப்போ 2 பிரமாணத்தை நீக்கினார்கள், 4 பிரமாணத்தை மாற்றினார்கள், 10 பிரமாணத்தை உடைத்தார்கள், 2 பிரித்தார்கள். அப்போ இருந்த காலகட்டங்களில, டார்க் ஏஜஸ் பீரியட்ல, கத்தோலிக் சபை கத்தருடைய பிரமாணத்துக்கு எதிராக செயல்பட்டது. தீர்க்க தரிசிகளின் ஊழியமும் அற்று போயிருந்தது, சரிங்களா. இது 2 காலகட்டம். பெரியமானவர்களே, நம்ம சரித்திரத்துல படிச்சோம் அப்படின்னா, லேண்ட்மார்க்ஸ் என்ற வார்த்தை 5 தடவை, நான் சொன்ன 5 தடவை பின்னாடி பார்ப்போம். யோபு 24:2 பாருங்களேன், சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள். இந்த வசனத்தை அப்படியே கத்தோலிக் சபை நிறைவேற்றுச்சு. Some remove the landmarks. They violently take away flocks and feed thereof. கத்தோலிக் சபை இதை அப்படியே செஞ்சிச்சு. சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி இந்த பூர்வ அடையாள சின்னங்களை ரிமூவ் பண்ணிட்டாங்க, நீக்கி போட்டார்கள். 10 பிரமாணத்தை கத்தோலிக்க சபை நீக்கி போட்டது, சரிங்களா. சம் ரிமூவ் தி லேண்ட்மார்க்ஸ், தே வயலண்ட்லி டேக் அவே ஃப்ளாக்ஸ் அண்ட் ஃபீட் தேர் ஆஃப். அநேகரை கட்டாயப்படுத்தி கத்தோலிக்கர்கள் ஆக்கினார்களே, எவ்வளவு பேரை கொடுமைப்படுத்தினார்களே, சத்தியத்துக்காக நின்ற பிள்ளைகளை, கர்த்தருடைய வேதாகமத்தின் சத்தியங்களுக்காக நின்ற பிள்ளைகளை கோடிக்கணக்கில கொன்றளித்தார்களே. மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள், பாத்தீங்களா. இது 5 இடம், லேண்ட்மார்க்ஸ் என்ற இந்த வார்த்தை வரக்கூடிய இடம். பெரியமானவர்களே, அப்போ கத்தோலிக் சபை இந்த வேலையை செய்தது, கத்தோலிக்க பிரமாணத்துக்கு விரோதமான வேலையை செய்தது அப்படின்னு பார்க்கணும். பைபிளை மறைத்து போட்டது, பைபிளை குவியல் குவியலாக வேதாகமங்களை எரித்து போட்டது என்றெல்லாம் சரித்திரம் நமக்கு சாட்சி பகிர்கிறது. பழைய புதிய ஏற்பாடுகளுக்கு இடையில
பழையற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுக்கு இடையில 400 ஆண்டுகள் இடைவெளி, 400 இயர்ஸ் கேப். இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் சொல்லுவாங்க. இரண்டு ஏற்பாடுகளுக்கும் இடைப்பட்ட காலகட்டம் 400 ஆண்டுகள். அந்த 400 ஆண்டுகள் காலகட்டத்துல தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லை. தீர்க்கதரிசிகள் இல்லாத காலகட்டம். மல்கியாவுக்கு அப்புறம் அடுத்து எழுந்த தீர்க்கதரிசி யாரு? யோவான்ஸ் ஜான் தி பேப்டிஸ்ட். நாம எங்க படிக்கிறோம்? மத்தேயு 3வது அதிகாரத்திலிருந்து அவரை பற்றி படிக்கிறோம். சரிங்களா அன்பானவர்களே? அப்ப இந்த 400 ஆண்டுகள் தீர்க்கதரிசிகள் இல்லை, இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட். அதே போலதான் அப்போஸ்தலர் காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 1260 ஆண்டுகளுக்கு மேலாக, சுமார் 1300 ஆண்டுகள், 13 நூற்றாண்டுகள் சத்தியம் தரையில தள்ளப்பட்டு கிடந்தது. ஆனாலும் ஆண்டுடைய சத்தியத்தை ஓய்வு நாள் பிரமாணத்தை கம்ப்ளீட்டா தள்ள முடியும், நியாய பிரமாணத்தை கம்ப்ளீட்டா ஒழித்து கட்ட முடியவில்லை. ஓய்வு நாளை கடைபிடிக்கிற பிள்ளைகள், 7வது நாள் ஓய்வு நாளை சனிக்கிழமை கடைபிடித்த பிள்ளைகள், எல்லா காலகட்டங்களிலும் நூற்றாண்டுகள் ஊடாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சத்தியம் நிலை பெற்றிருந்திருக்கிறது, தடையே இல்லை. பிள்ளைகள் அங்கங்க சத்தியத்தை கடைபிடிக்கதான் செஞ்சாங்க. எப்படி 400 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் யோவான்ஸ்நானனை எழுப்பினாரோ தீர்க்கதரிசியாக, அவர்தான் இயேசு ஒன்றை ஜனங்களை வழிநடத்தினார். அதே போலதான் இந்த 1260 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தேவன் மீண்டும் இந்த பூர்வ எல்லைக்குறிகளை கொண்டு வந்தார். மீதமான இஸ்ரவேலருக்கும் 2 பூர்வ எல்லைக்குறிகள். ஆரம்பத்துல இந்த வசனத்தை தான் நம்ம வாஸ்தம் வேத வாசிப்பாக வெளிப்படுத்தி 12வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. வலுசற்பனா யாரு? பிசாசு. அப்படித்தான படிக்கிறோம். அதே வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 9வது வசனத்துல படித்தால் நமக்கு விளங்கும். வலுசற்பம் என்றால் பிசாசு. இந்த பிசாசுக்கு ஸ்திரீயின் மேல் கோபம். ஸ்திரீனா யாரு? வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துல வரக்கூடிய ஸ்திரீ யாரு? கற்புள்ள ஸ்திரீ என்று சொன்னால் பரிசுத்தமான திருச்சபை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடிய திருச்சபை. எது கீழ்ப்படியக்கூடிய திருச்சபை? தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய, இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடைய அந்த ஸ்திரீ, அந்த திருச்சபை, கற்புள்ள திருச்சபை, உண்மையுள்ள திருச்சபை. அந்த திருச்சபையோடு சாத்தான் என்ன செய்கிறான்? வலுசற்பம் யுத்தம் பண்ண அவன் கோபத்தோடு செயல்படுகிறான் அப்படின்னு நாம இங்க பார்க்கிறோம். அப்ப பாருங்களேன், மீதமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கடைசி கால ஆவிக்குரிய இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? 2 அடையாள சின்னங்கள், 2 எல்லைக்குறிகளை கொடுத்திருக்கிறார். ஒன்னு என்னது? தேவனுடைய கற்பனைகள், தி கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். இரண்டாவது என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி, தி டெஸ்டிமனி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கரெக்டா வருதா உங்களுக்கு? ஏசாயா 8:20 ஜோடி வசனம் வெளிப்படுத்தல் 12:17 அங்க என்ன படிச்சோம்? ஏசாயா 8:20 வேதத்தையும் சாட்சியாகவும் கவனிக்கும். வேதம்னு என்னன்னு பார்த்தோம். பிரதானமாக லா என்றால் 10 கட்டளைகளை குறிக்கும். அது அப்படியே அழகா வெளிப்படுத்தல் 12:17 அவர் இன்னொரு சொல்லி வச்சிருக்கிறார் பாத்தீங்களா. வேதம் என்றால் தேவனுடைய கற்பனைகள், தி கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். சாட்சினா என்ன? சாட்சியாகமோ இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி, தி டெஸ்டிமனி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவ குறித்து தீர்க்கதரிசிகள் என்னெல்லாம் சாட்சியா சொல்லி வச்சிருக்கிறாங்க, சாட்சியாக பிரசங்கித்தார்கள், சாட்சியாக எழுதி வைத்தார்கள். அதுக்கு பேர் தான் சாட்சியாகமும். அன்பானவர்களே, அப்ப ஆண்டவர் ஆதி இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அந்த 2 அடையாள சின்னங்கள், லா அண்ட் தி ப்ராஃபெட்ஸ், லா அண்ட் தி டெஸ்டமென்ட், 10 கட்டளைகள், தீர்க்கதரிசிகளின் சாட்சி. அதே போல கடைசி காலத்தில் இருக்கிற மீதமான திருச்சபைக்கும் அதே 2 அடையாள சின்னங்கள் தாங்க. அதனாலதான் நம்ம என்ன படிக்கிறோம்? ஏன்சியன் லேண்ட்மார்க்ஸ், பிரிசர்விங் தி ஏன்சியன் லேண்ட்மார்க்ஸ். இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அதே தான் நமக்கும். பாத்தீங்களா, தேவனுடைய கற்பனைகள், இயேசு கிறிஸ்துவ குறித்த சாட்சி, லா அண்ட் தி டெஸ்டமனி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நம்முடைய தெய்வீக அடையாள சின்னங்களை விட்டு விலகவும்
அவமதிக்கவும் செய்வதே சாத்தானின் திட்டமிட்ட நோக்கம். ஆண்டவருடைய பிரமாணம் இருக்கிறதே ஆண்டவருடைய தெய்வீக அடையாள சின்னம், முதலாவது முக்கியமான அடையாள சின்னம், இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகள் அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். யோவான் 14:15 படிக்கணும்னு, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நிறைய பேர் பத்து பிரமாணம் தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, பத்து கட்டளைகள் தான் என்னது உன்னுடைய பூர்வ எல்லைக்குறி, பூர்வ அடையாள சின்னம், அதை விட்டு விலகாதே. தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற சாட்சியான ஆகமம், சாட்சியான சத்தியங்கள், அதான் என்னது இந்த ரெண்டையும் நீங்கள் விட்டு விலகக்கூடாது, அவமதித்து விடக்கூடாது. உங்களை இந்த ரெண்டு அடையாள சின்னங்கள் விட்டு விலக வைக்கணும், அவமதிக்க வைக்கணும் என்பதுதான் சாத்தானுடைய திட்டமிட்ட நோக்கம். அவற்றை யார் கை கொள்ளுகிறார்களோ, ஆண்டவருடைய பிரமாணத்தையும் சாட்சியாகமத்தையும், இயேசு கிறிஸ்து குறித்த சாட்சியும் யார் பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் மீது சாத்தானுக்கு தீராத கோபம். அத்தனை படிச்சு வெளிப்படுத்தல் 12:17 வாஸ்தவம் இல்ல பிரியமானவர்களே. அப்ப வெளிப்படுத்தல் 12:17 ஒண்ணு தேவனுடைய கற்பனைகள் நமக்கு தெளிவா விளங்குது, இன்னொன்னு என்னது இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி. இதுக்கு இன்னொரு ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணுன்றதுக்காக, ஆழ்ந்த புரிதல் நமக்கு கிடைக்கின்றதுக்காக ஆண்டவர் ஒரு ஜோடி வசனம் வச்சிருக்கிறார் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 19:10 பிற்பகுதியை மாத்திரம் பார்ப்போம். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. வெளிப்படத்தில் 12:17 படிச்சோம்ல, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவ குறித்து சாட்சியும் உடையவர்களுமாகி அவளுடைய சந்ததியாகி மற்றவர்களுடனே வலு சேர்க்கும் யுத்தம் பண்ண போயிற்று. சாத்தா யார் கூட யுத்தம் பண்றான்? தேவனுடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறவங்க. இன்னொன்னு அவங்ககிட்ட இயேசு கிறிஸ்துவ குறித்து சாட்சி இருக்கும். இயேசு கிறிஸ்துவ குறித்து சாட்சினா என்ன? அதுக்கு ஜோடி வசனம் வெளிப்படத்தில் 12:17 ஜோடி வசனம் வெளிப்படத்தில் புத்தகத்திலேயே 19:10 என்ன படிக்கிற பாருங்க. இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. இங்கிலீஷ்ல படிச்சோம் அப்படின்னா, The testimony of Jesus Christ is the spirit of prophecy. The spirit of prophecy. தீர்க்க தரிசனத்தின் ஆவி, தீர்க்க தரிசன வரம். அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசன வரம் ஆண்டவர் எல்லா காலங்களிலும் இஸ்ரவேல் மக்கள் காலத்திலையும் செயல்படுத்தினார். தானியல் காலத்துல தானியல் தான் தீர்க்க தரிசனம். எசக்கியல் எத்தனையோ தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசினார் அல்லவா. 17 தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்குது பைபிள் பழைய பாட்டில். ஏசாயால இருந்து மல்கியா வரைக்கும் அப்படி சிறிய தீர்க்க தரிசிகள், பெரிய தீர்க்க தரிசிகள் என்றெல்லாம் கர்த்தர் பயன்படுத்தினார். இஸ்ரேல் மக்களுக்கு மோசை என்ற தீர்க்க தரிசியை கொடுத்தார். பாபிலோன்ல கூட தீர்க்க தரிசிகள் தானியல் எசேக்கியல் என்றெல்லாம் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து காலத்துல, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசி ஆண்டவர் யோவான் சினானை எழுப்பினார். பாத்தீங்களா, ஆண்டவர் எல்லா காலங்களிலும் தம்முடைய பிள்ளைகளை தீர்க்க தரிசிகளை கொண்டு வழி நடத்தினார். தீர்க்க தரிசினால் காக்கப்பட்டான் அப்படின்னு 12:13 படிச்சோம். தீர்க்க தரிசியில் ஆண்டவர் ஏன் கொடுக்கிறாரு? சபையாரை பாதுகாக்கணும், சத்தியத்துல வழி நடத்தணும்னு தான் கொடுக்கிறார். அன்பானவர்களே, எக்ஸோடஸ் மூமெண்ட், இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு பிரயாணப்பட்டார்கள். அந்த எக்ஸோடஸ் மூமெண்ட் அவர்களுக்கு ஒரு மோசை போல, அட்வென்ட் மூமெண்ட்டுக்கு யார், வருகை இயக்கத்திற்கு ஆண்டவர் யாரை தீர்க்க தரிசியாக எழுப்பினார் அப்படின்னா, முதல் ஆண்டு ஒருத்தரை அழைத்தார். வில்லியம் எல்லிஸ் ஃபாய் என்ற ஒரு நபரை ஆண்டு அழைத்தார். வில்லியம் எல்லிஸ் ஃபாய் 1818-1893 வரைக்கும் வாழ்ந்தவர். பாத்தீங்களா, இவர் ஒரு நீக்ரோ, படத்தை பார்த்தாலே தெரியுது அப்படிதானே. வில்லியம் எல்லிஸ் ஃபாய் இவர் ஆண்டர் முத முதல்ல அழைச்சார். இவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டோடைய அழைப்பை பெருசா எடுத்துக்கல. இன்னொருத்தர் ஆண்டர் அழைத்தார், ஹேசன் லிட்டில் ஃபாஸ், ஹேசன் ஃபாஸ் அப்படின்னு வாங்க, ஹேசன் லிட்டில் ஃபாஸ் 1819-1893 இவரையும் ஆண்டர் அழைத்தார். எப்போ? 1844 மில்லர் இயக்கம், மில்லரைட் மூமெண்ட், வல்லமையாக ஆண்டவருடைய சத்தியங்களை உலகெங்கும் அறிவித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஏமாற்றம் வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் அக்டோபர் 22 1844 அக்டோபர் 22 1844 இயேசு கிறிஸ்து வருவார் என்று
காத்திருந்தார்கள். 50,000 பேருக்கும் அதிகமான பேர் காத்திருந்தார்கள் அமெரிக்காவில, வட அமெரிக்காவில, பல இடங்களில். ஆனால் ஆண்டவர் வரல. எல்லாரும் சிதறி போனார்கள், 50 பேர் தவிர. ஜஸ்ட் ஒன்லி 50 ரிமைன்ட். 50 பேர் மட்டும் இருந்தாங்க. அந்த 50 பேர்ல இருந்துதான் இன்றைக்கு உலகளாவிய திருச்சபையாக அட்வென்டிஸ்ட் திருச்சபை இன்னைக்கு உலகம் எங்கும் வியாபித்து இருக்கிறது. உலகத்துல 2 சபை தாங்க உலகளாவிய சபைகள். ஒண்ணு கத்தோலிக் சபை, 2 செவன்த் டே சபை. உலகத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 232 நாடுகள்ல, சுமார் 10 நாடுகள்ல தான் செவன்த் டே சபை கிடையாது. 10 நாடுகள்ல தான் செவன்த் டே சபை கிடையாது. மற்ற எல்லா நாடுகளிலும் அட்வென்டிஸ்ட் திருச்சபை, அட்வென்டிஸ்ட் பிரசன்ஸ் இருக்கிறது என்று நாம் திட்டவட்டமாக அறிந்திருக்கிறோம். அப்படிமானவர்களே பாருங்களேன், இப்படி 2 ஆண்டு அழைச்ச இந்த சபையினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் 170 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த 2 அழைச்ச, வில்லியம் ஃபாய், ஏசன் ஃபாஸ், 2 பல காரணங்கள், வருமானம், அவமானம். வருமானத்துக்கு என்ன பண்றது என்று ஒரு கேள்வி, அவமானம் வந்தால் எப்படி தாங்கிக் கொள்வது என்ற ஒரு தயக்கம், இவை எல்லாவற்றை நிமித்தம் ஊழியத்தை அவர்கள் உதாசீனப்படுத்தி விட்டார்கள். இட்ஸ் எ பிக் ஸ்டோரி, இது ஒரு பெரிய கதை, அதுக்குள்ள நான் போகல. சில நேரத்தில் அநேகர் கேட்பாங்க, ஆண்டவர் ஏன் ஒரு பெண்ணை பயன்படுத்தினார், 3 ஆண்டவர் யார் அழைத்தாரு, அழைத்தான், ஏன் ஆண்கள் இல்லையா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. இந்த 2 ஆண்டு அழைத்தான், அவர்கள் அபாத்திரமாகி போய்விட்டார்கள். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் இந்த பலவீனமான ஒரு பெண்ணை, பலவீனமான ஒரு வாலிப பெண், எலன் ஹார்மன் என்ற ஒரு நபரை ஆண்டு அழைத்தார். பலவீனமான ஒரு பெண்மணி, இவங்களுடைய சிறு வயதுல ஏற்பட்ட ஒரு பயங்கரமான விபத்து. 9 இருக்கும் பொழுது இவங்களுடைய ஸ்கூல்ல படிச்ச 13 சக மாணவி என்ன பண்ணாலும் ஒரு கல்லை விட்டு அடிச்சிடும், மூக்குல காயப்பட்டு அவர்கள் மிகவும் நோய்வாய்ப்பட்டு 3 படுத்த படுக்கை, 3 அவ்வளவுதான், இவளை அடக்கம் பண்ணி விடுங்கள் அப்படின்னு வர்றவங்க போறவங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் படிப்பு சுத்தமா முடியல, 2 படிச்சாங்க, 3 பாதியிலே நிறுத்திட்டான், 3rd ஸ்டாண்டர்ட் டிஸ்கண்டினியூ, 3rd கிரேட், அங்க கிரேட்னு சொல்லுவோம், 3 பாதிக்கு மேல அதுக்கப்புறம் படிக்கவே கிடையாது. எலன் ஹார்மன் ஆண்டவரால் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு தன்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 16-17 வயதுல இருந்து, 1827 பிறந்தாங்க, 1844 அவங்களுக்கு ஆண்டு அந்த ஏமாற்றுறது, மாபெரும் ஏமாற்றுறதுக்கு அப்புறம் December 2nd ஒரு தரிசனம் கொடுத்தான் சரிங்களா. கிட்டத்தட்ட 17 ஊழியத்துல அவள் இறங்கினார்கள். ஜேம்ஸ் ஒயிட் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எலன் ஒயிட் என்று அவர்கள் அவர்களுடைய பெயர் மாறுகிறது. எலன் ஒயிட்டுக்கு 4 ஆம்பளை பிள்ளை, எலன் ஒயிட்டுக்கு ஜேம்ஸ் ஒயிட்டுக்கும் நடுவில் இருக்கிறாரு கணவர், 4 ஆம்பளை பிள்ளை, 2 ஆம்பளை பிள்ளை இறந்துருவோம் சரிங்களா, 2 ஆண் பிள்ளைகள் இறந்து விடுவார்கள். இந்த 2 பேர் தான் பெரிய ஆட்களாகி ஊழியத்துல உதவியாக இருந்தார்கள். ஹென்றி நிக்கால்ஸ் ஒயிட், ஜேம்ஸ் எட்சன் ஒயிட், இந்த 2 பேரும் தான். ஜேம்ஸ் ஒயிட் இறந்ததுக்கு அப்புறமும் தாயாரோடு சேர்ந்து ஊழியத்துல உதவிகரமாக இருந்தவர்கள். மற்ற 2 பேர் இறந்துடுறாங்க. அந்த இறந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூத்த பையன் ஹென்றி நிக்கால்ஸ் ஒயிட்னு பாக்குறோமே இந்த முதல் பையன், கிட்டத்தட்ட 16 அவ இறந்துருவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 பிள்ளை ஜான் ஹெர்பர்ட் ஒயிட், 4 பிள்ளை, அவனும் 2 பிறந்த 2 இறந்து விடுவான். அப்ப பாருங்க, அப்ப முதல் பிள்ளையும் 4 ஆம்பளை பிள்ளை இறந்துறான், 2 ஆம்பளை பிள்ளைய மட்டும்தான் வளர்ந்து ஊழியத்துல உதவியா இருந்தார்கள். வில்லியம் கிளாரன்ஸ் ஒயிட்டும் ஜேம்ஸ் எட்சன் ஒயிட், இந்த 2 பேரும் தான் உயிரோடு இருந்தார்கள். 35 தன் கணவனோடு சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்க எலன் ஒயிட், 35. அப்புறம் ஜேம்ஸ் ஒயிட் இறந்துறாரு. ஜேம்ஸ் ஒயிட் கடினமான உழைப்பு, கடினமான உழைப்பு, இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற பாத்தீங்களா சாம் ஸ்கூல் புக்கு, அது உருவாக்குனவர் அவர் தான்.
ஜேம்ஸ் ஒயிட் கடினமா உழைத்து ஒரு ஸ்தாபனமாக ஒரு ஆர்கனைசேஷனாக இன்னைக்கு இந்த செவன்த் டே சபை உலகம் எங்கும் பரவுவதற்கு காரணம் இந்த ஜேம்ஸ் ஒயிட், எலன் ஒயிட், இன்னொருத்தர் இருக்கிறார். அவரு அந்த கப்பல் கேப்டன், கப்பல் மாலுமி இருக்கிறாரு. பேர் கேப்டன் சட்டன் மனசுல ஞாபகம் மாட்டேன். மூன்று பேர் எலன் ஒயிட், ஜேம்ஸ் ஒயிட், ஜோசப் பேட்ஸ் டக்குன்னு மனசுல ஞாபகம், ஜோசப் பேட்ஸ். இப்படி மூணு பேர் என்ன செஞ்சாங்க, இந்த மூணு பேர் தான் பிரின்சிபல் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் தி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச். இன்னைக்கு சபையில மிஷின்ல உட்கார்ந்து இருக்கிறோம், மிஷின்ல தலைவர்களாக, போதகர்களாக, ஊழியக்காரர்களாக, பிரின்சிபால்களாக, டீச்சர்களாக, விசுவாசிகளாக உட்கார்ந்து இருக்கிறோம். மூன்று முக்கியமான ஸ்தாபகர்கள், ஒன்னு ஜேம்ஸ் ஒயிட், அடுத்து எலன் ஒயிட், ஜோசப் பேட்ஸ். பிரியமானவர்களே, இந்த எலன் ஒயிட் மூலமா தான் தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் இந்த திருச்சபையிலே செயல்படுத்தினார். எத்தனை ஆச்சரியமான வரம் பார்த்தீங்களா, இந்த அம்மா தன்னோட 9 வயதுல அவங்க அடைந்த அந்த காயம் விபத்து அவங்களுக்கு வாழ்நாள் நெடுக அந்த பாதிப்பு இருந்துச்சு. ஒரு பலவீனமான ஒரு பெண்மணி 2 ஆம்பளை பிள்ளையை இழக்க கொடுத்தா, ஊழியத்துல மிகவும் அலைஞ்சு பிஸியா இருந்து பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த சரித்திரத்துல நீங்க படி அட்வென்டிஸ்ட் சரித்திரம் படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பிள்ளைகளுக்காக, ஊழியத்திற்காக அழைஞ்சு தெரிஞ்சு பிள்ளைகளுக்காக அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. மூத்த பையன் இறந்துடுறான், 4வது பையன் அங்கங்க கொடுத்துதான் பிள்ளைகளை வளர்த்தாங்க. பெரிய சரித்திரம் அன்பானவர்களே. கணவனை இழந்து 2 பிள்ளைகளை இழந்து ஆரோக்கியம், இந்த அம்மாவுக்கு காசு நோய் வேற, சரிங்களா, படிப்பறிவு எல்லாம் கிடையாது. ஆனால் அவர்கள் மூலமாக தேவன் செய்த அளப்பரிய சாதனைகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் எழுதின, எலன் ஒயிட் எழுதின ஆவிக்குரிய நூல்கள் 55 நூல்கள், கம்பலேஷன்ஸ் தொகுப்பு நூல்கள் போட்டீங்கன்னா 100க்கு மேல போகும். அவர் எழுதின ஆவிக்குரிய கட்டுரைகள் 5000 ஆவிக்குரிய கட்டுரைகள், ஆர்டிகல்ஸ், கையால் எழுதின பக்கங்கள். பாருங்களேன், படிக்காத ஒரு பெண்மணி, 2வதுதான் படிச்சாங்க, 3வது டிஸ்கண்டினியூட். அவங்க எழுதின, கையால் எழுதின பக்கங்கள் 100,000 பக்கங்கள். Praise God. 100,000 பக்கங்கள். அவர் எழுதின வார்த்தைகள் 2,50,000 வார்த்தைகள். அந்த பலவீனத்தை நிமித்தம் அந்த காயம் பட்டதே, அது நிமித்தம் கைகள் அப்படியே நடுங்குவோம். அந்த ஆரம்ப காலகட்டங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. 2,50,000 வார்த்தைகள் ஒரு நாளில், சராசரியாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18 பக்கம் எழுதுவாங்க. நான் சைக்ளோ ஸ்டைல் அந்த A3 சைஸ் பேப்பர்ல ஒரு நாளைக்கு 18 பக்கம் எழுதுவாங்க சராசரியா. ஒரு நாளில் எழுதின வார்த்தைகள் 4,500 வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் எழுதுவாங்க. இடைக்கால 2 மணி 3 மணிலாம் எழுதுவாங்க. எழுதுற வேலை எவ்வளவு கஷ்டமான வேலை. நானும் என்னுடைய பிரசங்கங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா எழுதிடுவேன், நோட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா வேர்ட் பை வேர்ட் எழுதிடுவேன். கஷ்டமான வேலை. ஒரு பிரசங்கம் எழுதுறதுக்கு 4 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். கடினமான வேலை. அது பாருங்க அவங்க எவ்வளவு எழுதியிருக்கிறாங்க. இந்த தீர்க்க தரிசன வரம் அதாங்க சாட்சியாக நம்ம சபைக்கு ஆண்டு கொடுத்திருக்காரு. தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசியின் மூலமாக நம்ம கிடைத்திருக்கிற சத்தியங்கள், அது எல்லாத்தையும் அவங்க எழுதின புஸ்தகங்கள் எல்லாத்தையும் என்ன சொல்றோம், சாட்சியாகமும் அப்படின்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்து கூட நீங்க பாருங்களேன், இயேசு கிறிஸ்து கூட பைபிள் ஸ்டடி கொடுக்கும் பொழுது எங்க இருந்தெல்லாம் பைபிள் ஸ்டடி கொடுத்தாரா, எடுங்க ஒரு உதாரணத்தை பார்ப்போம். லூக்கா 24வது அதிகாரத்துக்கு போவோமே. லூக்கா 24வது அதிகாரம். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு தன்னுடைய சீஷர்கள் ஒரு சிலரை சந்திக்கிறார். லூக்கா 24வது அதிகாரம் வசனம் 25, 26, 27 இந்த வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 27 மட்டும் பாருங்களேன். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசே அப்படின்னாலே 10 கமெண்ட்மெண்ட்ஸுங்க, சரிங்களா, பிரமாணம். மோசையை தொடங்கி, இப்ப பிரமாணம் தொடங்கி சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து, கிறிஸ்துவை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். லா அண்ட் ப்ராஃபிட்ஸ், லா அண்ட் ப்ராஃபிட்ஸ்,
வேதம் சாட்சியாகும். இயேசு கிறிஸ்து அப்படி அதை ரெண்டையும் வச்சுதான் பைபிள் சொல்லி கொடுத்தார். சரிங்களா பிரியமானவர்களே, இந்த ரெண்டையும் தான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த ரெண்டையும் தான் ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ancient landmarks, பூர்வ எல்லைக்குறிகள், பூர்வ அடையாள சின்னங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப நம்ம சபையில இருக்கிற ரெண்டு அடையாள சின்னங்கள், பூர்வ அடையாள சின்னங்கள், ஒன்னு பத்து கட்டளைகள், இன்னொன்னு தீர்க்க தரிசன வரம். இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி நான் தீர்க்க தரிசன வரம். ஒரு பலவீனமான பெண்மணி, அந்த பெண்மணியின் தீர்க்க தரிசன ஊழியத்தின் மூலம் தமது சபையை பலப்படுத்த தேவன் சுத்தம் கொண்டார். ரெண்டு ஆண்கள் வேணான்னு ஓடி போயிட்டாங்க. அதுல ஒருத்தர் சொல்லுவாராம், எல்லன் வைட் அந்த ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்துல அவன் ஊழியம் செய்யறத சத்தியத்தை எல்லாம் பேசுறத கேட்டுட்டு, ஆண்டவர் எனக்கும் இதே மாதிரி தரிசனங்களை தான் கொடுத்தாரு, இதே போன்ற செய்திகளை தான் ஆண்டவர் எனக்கும் கொடுத்தாரு, நான் உண்மை இல்லாம போயிட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் உதாசீனப்படுத்தி விட்டேன். ஒரு நாள் டீட்டெயிலா படிப்போம். இந்த முதல்ல அழைக்கப்பட்ட ரெண்டு பேர், அப்புறம் எலன் வைட், இவங்களை பத்தி விழா வரைய இன்னொரு நாள் கத்திரி சித்த மணல் படிக்கலாம். அதுல இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொன்னாரா, நான் தான் உண்மையில்லாம போயிட்டேன், ஆண்டுடைய அழைப்பை உதாசீனப்படுத்தி விட்டேன். எலன், நீங்க உண்மையா இருங்க, உங்களுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற ஊழியத்துல உண்மையா இருங்க, நீங்கள் உண்மையா இருந்தால், நிலைத்திருந்து இந்த ஊழியத்தை செய்தால் எனக்கு கிடைக்க வேண்டிய கிரீடம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். இவ் ஐம் நாட் மிஸ்டேக்கன், ஏசன் ஃபாஸ், ஏசன் ஃபாஸ் தான் அப்படி சொன்னதாக நான் படித்திருக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு பலவீனமான பெண்மணி, the weakest of the weak. எலன் வைட்டுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, the weakest of the weak அப்படின்னு சொல்லுவாங்க. பலவீனமானவர்கள் எல்லாரிலும் மிகவும் பலவீனமானவர், the messenger of the lord அப்படின்னு சொல்லுவாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரியும் சொல்லுவாங்க, கர்த்தருடைய தூதர். எலன் வைட் எங்கேயுமே தன்னை தீர்க்க தரிசின்னு அவங்க சொல்லிக்கிட்டதே கிடையாது. சரித்திரம் அப்படிதான் சொல்லுது. She never called herself as a prophet or prophetess. தன்னை தீர்க்க தரிசி என்று அவங்க சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டதே இல்லை. கடைசி கால திருச்சபையின் தீர்க்க தரிசியாக படிப்படிவில்லாத ஒரு பெண்மணியை தேவன் பயன்படுத்தினார். பைபிள் படிக்கிறோம், பேதுரு, யோவான், இவங்க எல்லாம் படிப்படியாதவர்கள். அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பாருங்களேன், அவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்றும் படிப்பறியாதவர்கள் என்றும் வசனம் அப்படித்தான் சொல்லுது. படிப்பறிவில்லாதவர்கள், இந்த மீன் பிடிச்ச சீஷர்கள், இவங்க எல்லாம் படிப்பறிவில்லாதவர்கள். யூதாச தவறு, படிப்பறிவே கிடையாது. அப்போஸ்தலர் நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம், இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். பேதுரு யோவான் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும், மேதைகள் கிடையாது, அவங்க எல்லாம் பேதைகள். பாருங்களேன், அந்த பேத யோவான், அப்போஸ்தலர் யோவான், அவர் வச்சுதான் ஆண்டவர் அஞ்சு புஸ்தகம் எழுதினார். யோவான் சுவிசேஷம், ஒன்னு யோவான், ரெண்டு யோவான், மூணு யோவான், வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்க தரிசன புத்தகம், அற்புதமான தீர்க்க தரிசன புத்தகம். எழுதினவர் யாரு? படிப்பறியாதவர். பிரியமானவர்களே, எலன் வைட் யாரு? படிக்காத அம்மா. அந்த அம்மா, நீங்க அந்த அம்மா எழுதின புத்தகங்களை வச்சு எத்தனையோ பேர் பிஹெச்டி பண்றாங்க, தெரியுமா உங்களுக்கு? அன்பானவர்களே, ஒரு வேதனையான விஷயம், இன்னைக்கு திருச்சபையில நிறைய பேர் இந்த தீர்க்க தரிசன வரத்தை, இந்த பூர்வ அடையாள சின்னத்தை, பத்து பிரமாணம் ஏதோ அப்படி இப்படி அறகுறையா கடைபிடிச்சாலும், பத்து பிரமாணத்தை நம்ம ஏற்றுக்கொண்டாலும், தீர்க்க தரிசன வரத்தை சாட்சியாக நம்ம என்ன செய்யறோம்? அசட்டை பண்ணுகிறோம். நிறைய பேர் சொல்றாங்க, அதெல்லாம் படிக்காதீங்க, எலன் வைட்டு அதெல்லாம் படிக்க வேண்டாம். அன்பானவர்களே, அருமையான விசுவாசிகளை, உங்களை எந்த போதகராவது இந்த சாட்சியாகமத்தை, எலன் வைட் அம்மையாரோட புஸ்தகங்கள் எல்லாம் படிக்க வேண்டாம் என்று சொன்னால், எந்த தலைவராவது படிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவர்கள் உங்கள் ரட்சிப்புக்கு உழை வைக்கிறார்கள். They are going to damage your salvation. தலைவர்களோ, போதகர்களோ, அல்லது சக விசுவாசிகளோ, யாராவது உங்களிடத்துல வந்து ஜூம்லயோ, அல்லது நேர்லயோ, அல்லது சர்ச்சிலேயோ, அல்லது போன்லயோ, எலன் வைட் இதெல்லாம் படிக்காதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா, ஐ டெல் யூ அகெய்ன், தே ஆர் கோயிங் டு டேமேஜ் யுவர் சால்வேஷன். உங்கள் ரட்சிப்பை அவர்கள் பாழ்படுத்துகிறவர்கள் என்பதை மறந்துடாதீங்க.
பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏன் இதை நான் ஊர்ஜிதமா சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் திருச்சபையை பாதுகாக்கிறதுக்காகத்தான் எதை கொடுத்திருக்காரு? வேதத்தையும் சாட்சியாமத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்படித்தான பழைய ஏற்பாட்ல படிச்சோம், அப்படித்தான புதிய ஏற்பாட்டுல படிக்கிறோம், அப்படித்தான கடைசி திருச்சபையிலும் படிச்சோம், வெளிப்படுத்தல் 12:17. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மள எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், ஆண்டு நமக்கு வேதத்தையும் சாட்சியாமத்தையும் கொடுத்திருக்கிறார், 10 கட்டளைகளையும் தீர்க்க தரிசன வரத்தையும் கொடுத்திருக்கிற வெச்சிருக்கிற நாம் உதாசீனப்படுத்தலாமா? ரெண்டு நாளாக 20:20 வாசிக்கிறோம், யோசபாத் ராஜா ஜனங்களை பார்த்து சொல்ற, ஒரு ராஜா சொல்ற, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஒரு ராஜா சொல்றார், ஒரு தலைவன் சொல்றான், யூதா தேசத்தின் ராஜா, தீர்க்க தரிசிகளை நம்புங்க. இன்னைக்கு மேல இருக்கிற தலைவர்கள் என்ன சொல்லணும், ஊழியக்காரர்கள் என்ன சொல்லணும், சபை மக்களுக்கு தீர்க்க தரிசிகளை நம்புங்க. நம்ம சபைக்கு ஆண்டவர் 10 கட்டளைகள் மட்டுமல்ல, தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருக்கிறாரு, சாட்சியாமத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே சாட்சியாமத்தை படிங்க, சபைகளுக்கு ஆலோசனை, அதானே சொல்றோம், Testimonies to the churches. 9 volumes இருக்கு நமக்கு. அதுல இருந்து எடுக்கப்பட்டு, அந்த 9 பாகங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட புத்தகம் தான் தமிழ்ல இன்னைக்கு நம்ம சபைகளுக்கு ஆலோசனை வச்சிருக்கிறோம். Testimonies to the churches. Testimony. Testimonyனா தீர்க்க தரிசியினுடைய சாட்சியாகும். சபைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், கடைசி காலத்துல இருக்கிற மீதமான கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும் என்பதை ஆண்டவர் படிப்பறியாத ஒரு பெண்மணியின் மூலமாக எழுதி கொடுத்திருக்கிறாரு. நாம் என்ன பண்றோம், அதை அந்நிய காரியமா நினைக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்தை படிக்கிறோம், வேதாகமத்தை சந்தோஷம், வேதத்தின்படி 10 பிரமாணங்களின்படி நடக்க முயற்சிக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். அதோடு கூட தீர்க்க தரிசன வரத்தையும் நீங்களும் நான் பின்பற்ற வேண்டும். ஒரு அரசன் சொல்லுகிறான், யோசபாத் சொல்லுகிறான், தீர்க்க தரிசிகளை, கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், தீர்க்க தரிசினால் காக்கப்பட்டான். ஓசியா 12:13. பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்களை என்னையும் இந்த வேதாகமத்தின் சத்தியங்களை நல்லா புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக தேவன் நமக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வரத்தை படியுங்கள், அந்த வரத்தை புரோஜனப்படுத்துங்கள், இந்த சாட்சியாவங்களை படியுங்கள், பின்பற்றுவோம். நம்ம எல்லாரும் படிக்க, எலன் ஒயிட் அம்மையோட புஸ்தகங்கள்லாம் படித்தோம் அப்படின்னா, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தரம் மிக சிறப்பா இருக்குங்க. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை மேன்மை அடையும், சந்தேகமே கிடையாது, 100% அடிச்சு சொல்லலாம். பிரியமான தேவ பிள்ளைங்க, வேதம் 10 கட்டளைகளாகி, வேதம் சாட்சியாகன என்ன, தீர்க்க தரிசன ஆவியாகிய சாட்சியாகும். இரண்டின்படி போதிக்காவிட்டாலும் நடவாவிட்டாலும் ரட்சிப்பின் வெளிச்சம் எவருக்கும் இல்லை. மறுபடியும் வாசித்து முடிக்கிறேன், 10 கட்டளைகளாகிய வேதம் தீர்க்க தரிசன ஆவியாகிய சாட்சியாகும். இரண்டின்படி போதிக்காவிட்டாலும் நடவாவிட்டாலும் ரட்சிப்பின் வெளிச்சம் எவருக்குமே இல்லை. விடியற் காலத்து வெளிச்சம், ரட்சிப்பே கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே அவனுடைய பிரமாணத்தை உதாசீனப்படுத்த வேண்டாம், தீர்க்க தரிசன வரத்தையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். படிப்போம், கிறிஸ்த வாழ்க்கையில பலன் அடைவோம், காக்கப்படுவோம். இந்த வேதத்தையும் சாட்சியாமத்தையும் நம்முடைய இருதயத்திலே காப்போம் என்று சொன்னால், கடைபிடிப்போம் என்று சொன்னால், தேவன் நம்முடைய ஆத்மாவை காப்பார், பரலோக ராஜ்யத்திலே நம்மை சேர்ப்பார். அதற்கு ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுமா? நல்ல பிதாவே, நாங்கள் படித்து சத்தியத்திற்காய் முகஸ்தோகன், பூர்வ எல்லை குடிகள், பூர்வ அடையாள சின்னங்கள் 2, வேதம் சாட்சியாகமும், வேதமாகிய 10 கட்டளை, சாட்சியாகமாகிய தீர்க்க தரிசன வரம் எங்களை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த ரெண்டையும் உதாசீனப்படுத்தும் பொழுது எங்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. தகப்பனே, நாங்கள் இந்த சத்தியங்களை பின்பற்றி, 10 பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனம் பின்பற்றி ஆண்டவரே வெளிச்சத்தை பெற்றவர்களாக, பிறரையும் வெளிச்சத்திலே நடத்துகிறவர்களாக எங்களை மாற்றும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.